ஹல்லேலூயா நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே என்ற கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நன்றி செலுத்தும்படியாய் அவர் இன்னும் ஆராய்ந்து நாம் அவரை அறிந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம் நம் தலை வணங்கி ஜெபிப்போமாக Let's just bow our heads and pray as we seek him his voice his will his purpose everything is about him அவரை குறித்து அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள அவரை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள உம்மை இன்னும் அறியணும் அப்பா இன்னும் நாங்கள் கிட்டி சேரணுமே அதுவே எங்களுடைய வாஞ்சையாக இருக்கிறது இன்னும் உம்மை அறியணுமே சொல்லுவோமா இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே மீண்டுமாய் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே ஐயா இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஓ பிரசன்னம் தேவ பிரசன்னம் பரலோக தந்தையே இந்த மாலை வேளையில் இன்னும் உம்மை அறியணும் இன்னும் உம்மை கிட்டி சேரணும் எங்களுடைய ஜீவியத்தில் நாங்கள் நாட்டப்பட வேண்டும் வளர வேண்டும் வளரும்படியாய் வந்திருக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு இங்கே விடுதலை உண்டு நிர்வாசம் செய்கிறீர் ஆளுகை செய்கிறீர் பேசுகிறீர் நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் மா கொஞ்சம் பேசியா இருக்கு ஆல்ரைட் ஹல்லேலூயா இன்றைக்கு மூன்றாவது பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம் வி ஆர் இன் தி தேர்ட் பார்ட் ஆஃப் எ ஃபைவ் பார்ட் சீரீஸ் ஐந்து பாகமாய் கவனிக்கிற பகுதியிலே மூன்றாவது பாகத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம் குறிப்பா இயேசுவினுடைய சோதனைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் We have been looking at the temptation of Jesus for the last two Fridays and today we will go to the third part of it மூன்றாவது பாகத்திற்குள்ளாக நாம் செல்கிறோம் ஆல்ரைட் மூன்றாவது பாகமாய் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம் அப்போ நாம் ஆரம்பிக்கும் பொழுது when we begin this I just want to bring to our attention to look at what this means to many of us அநேகருக்கு இந்த காரியம் ஆல்ரைட் மீடியா அதாவது இன்டர்நெட் டெலிவிஷன் ரேடியோ மேகசின் நியூஸ் பேப்பர் சோஷியல் மீடியா இதெல்லாம் கூட்டிக்கிட்டே சொல்லிக்கிட்டே போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது வென் ஐ மென்ஷன் த வேர்ட் மீடியா அண்ட் ஆல் த ரிலேட்டட் ஃபேசட்ஸ் ஓ அவுட்லெட்ஸ் ஃபார் திஸ் மீடியா வாட் ஆர் திங்ஸ் தட் கம்ஸ் டு மைண்ட் ஃபார் மெனி ஆஃப் அஸ் நம்முடைய எண்ணங்களிலே உருவாகுகிற சிந்தனை எண்ணங்கள் எதவா இருக்க கூடும் என்று நாம் நினைத்தோம் என்றால் ஒரு வார்த்தை வரக்கூடும் ஃபேம் தமிழ் என்ன சொல்லுவீங்க ஃபேமுக்கு பிரபலம் பிரபலமாவது ஆல்ரைட் ஃபேம் டு பிகம் ஃபேமஸ் என்ற அப்போ இந்நாட்களிலே நாம் வாழ்கிற இந்த உலகம் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை த வேர்ல்ட் தட் வி லிவ் இன் டுடே இஸ் அ வேர்ல்ட் தட் ஹைலி வேல்யூஸ் அண்ட் சீக்ஸ் பப்ளிசிட்டி and popularity நாம் வாழ்கிற இந்த உலகத்துல நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை இந்த உலக சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்றால் பிரபலம் ஆகும்படியாக மற்றவர்கள் நம்மை அறிந்து கொள்ளணும் நாம் முக்கியமானவனாய் முக்கியமானவளாய் நாம் மாறணும் I must become popular I must become known I must be spoken about என்னை பற்றி அவங்க பேசணும் என்னை பற்றி சொல்லப்படணும் என்னுடைய பெயர் புகழ் வரணும் மை நேம் மஸ்ட் பி மென்ஷன் ஐ வாண்ட் டு பி நோன் வி வாண்ட் டு பி இம்பார்ட்டன்ட் அண்ட் த சோஷியல் மீடியா இஸ் ஒன் பாப்புலர் டூல் டுவர்ட்ஸ் பாப்புலாரிட்டி இன் திஸ் வேர்ல்ட் டுடே இந்த உலகத்தில்
நாம் வாழ்கிற இந்த உலகத்துல இந்த சோஷியல் மீடியா, சோஷியல் மீடியானா Facebook அத சம்பந்தமான எல்லாமே, அது மூலமா நாம் பிரபலமாகணும். அப்ப சில பேர் வந்து அதிகமாக விரும்புவாங்க என்ன, நிறைய பேர் லைக் பண்ணணும். லைக்னா ஒரு பட்டன்னா ரைட். அநேக பேர் வந்து என்னை விரும்பணும், என்னை நேசிக்கணும், என்னை விரும்புகிறாங்கன்னா என்னை லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. ஆனால் எதுக்கெல்லாம் லைக் பண்ணுறாங்கன்னு இப்போலாம் தெரிய மாட்டேது. ஒரு வாலிப பையன் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஒரு சகோதரி வந்து அவங்க அம்மா வந்து ஐசியூவில் இருக்கிறாங்க, சீரியஸாக இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்தவங்க என்ன செய்கிறாங்க, ஐ லைக்னு போட்டிருக்கிறாங்க. அவங்க அம்மா சீரியஸாக இருக்கிறது இவனுக்கு லைக்குன்றாங்க. அப்போ பாருங்க, எதுக்கு எதுக்கெல்லாம் நமக்கு ஃபேமஸ் ஆகணும், பிரபலம் ஆகணும்னு யோசிக்காம. But it, that is the power of publicity. The power of publicity is so powerful that it is so attractive to become important, to become someone. Hollywood ku poninga anga oru idam irukirathu, oru pagudhi irukirathu, adhu vandu walk of fame endru solluvaanga. All right, the Hollywood walk of fame, it is very famous for that. As you walk this, there's about 2000 plus, this was a few years ago, just about 2000 plus stars. இது எங்க ஓட்டியிருப்பாங்கன்னா, நடப்பாதையில அவர்கள் பிரபலமான பட நடிகர்கள், பாடகர்கள், முக்கியமான அந்த சாதனை படைத்தவர்கள் என்று அவர்களுடைய பார்வையில் சொல்லப்படுகிறவர்களுக்கு அந்த நடப்பாதையில ஒரு ஸ்டார், ஸ்டார் தமிழ்ல என்ன சொல்லுவீங்க, நட்சத்திரம், அவர்களுக்கு ஒரு நட்சத்திரம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா, இவர்கள் ஒரு நபர், இவர்களுக்கு ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் எங்க போடுறாங்க, நடக்கிற பாதையில் போடுறாங்க. இவங்க இறங்கி அதை முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு, அவங்களுக்குன்னு ஒரு நட்சத்திரம் கிடச்சிருச்சான். ஷிகோட ஸ்டார், வெரி ஃபேமஸ் ரெடி. ஆனால் அதிலெல்லாம் நடந்து போகிறான், மனுஷன் நடந்து போகிற இடத்துல தான் அவர்கள் பிரபலமாக இருக்கிறார்கள் என்று காண்பிக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான காரியமாய் இந்நாட்களிலே. ஸோ பப்ளிசிட்டி இஸ் வெரி பவர்ஃபுல், பீப்புள் வாண்ட் டு பி நோன். பட் தி க்வெஸ்சன் இஸ், How did Jesus handle this temptation in the temple? Yesu inda sodhanaiyai eppadi avar merkonnar, eppadi avar adai kadandhu sendrar endru paarkrom. How did Jesus handle this temptation during his trial in the temple in Jerusalem? And that is something that we will see and learn and also apply to our own lives. Nam gavanithu kattukonde nammudaiya vaalkaiku adu seyalpaduthumbadiyaga nam prayasikka vendum. Matthew 4th adhigaram 5th vasanathilirundu 7th vasanam varai inda irandavathu sodhanai irukkirathu. In Matthew chapter 4 verses 5 to 7 we find this scripture or referring that to the second temptation of Jesus. Caution, the second, I think it's the piano or keyboard something. Then the devil took him to the holy city and had him stand on the highest point of the temple. If you are the Son of God, he said, throw yourself down, for it is written, he will command his angels concerning you, and they will lift you up in their hands so that you will not strike your foot against a stone. Jesus answered him, it is also written, Do not put the Lord your God to the test. வாசியுங்கள். அப்பொழுது பிசாசு, இதற்கு முன்னே நடந்த சோதனை யாருக்கு ஞாபகம் இருக்கு, என்ன நடந்துச்சு, வனாந்திரத்தில் கல்லை அப்பமாய் மாற்றுங்க. இயேசு என்ன பதில் கொடுத்தாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமே அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். So that was the first response that Jesus gave. He quoted scripture. அவர் வசனத்திலிருந்து பிசாசை எதிர்த்து அந்த வார்த்தையை பேசினதுனாலே பிசாசு அப்படியே அமைதியாயிட்டு இரண்டாவது சோதனைக்குள்ளாய் போகிறான். இப்ப இரண்டாவது சோதனை மீண்டும் ஆய் வாசிக்க கேட்போம். செகண்ட் ஒன், அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்புரகையின் மேல் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழகுதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் அவர்கள் உம்மை
Amen. Yen badai, yelidi irukkirade. So naan. Adarku Yesu, un devanagiya kattarai, parichai paradirupayaga. என்றும் எழுதி இருக்கிறதே என்று வசனத்திலே வாசிக்கிறோம். அப்ப பிசாசானவன் இயேசுவை இந்த எருசலேம் நகரத்திற்கு தேவாலயத்திற்கு தேவாலயத்தின் உப்பிரகை என்று சொல்லப்படுகிற பின்னக்கல் ஆஃப் த டெம்பிள் ஹி டேக்ஸ் இன் டு ஜெருசலேம் டெம்பிள் டு த பின்னக்கல் ஆஃப் டெம்பிள் அண்ட் ஹி டெம்ப்ட்ஸ் ஹிம் அண்ட் சேஸ் ஜம்ப் டவுன் பிகாஸ் காட் ஹஸ் ப்ராமிஸ்ட் தேவன் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னை பாதுகாப்பார் நீ பயப்படாதே தாளகுதியும் ஜம்ப் டவுன் என்று சொல்கிறார் அப்ப இயேசு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்ப முதலாவது ஐந்தாவது வசனத்தை மீண்டுமாய் கவனிக்கும்படியாக இருக்கிறோம் First we want to look at verse 5 once again Then the devil took him to the holy city and had him stand on the highest point of the temple Verse 5 வாசியுங்கள் அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பிரகையின் மேல் அவரை நிறுத்தி ஏனென்றால் இந்த சோதனை நடைபெறுகிற இடம் முக்கியம் இந்த சோதனை நடைபெறுகிற இடத்துல எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கிறது Where the temptation takes place is very significant. It takes place in a very unique context. Where Jesus was, he was in the wilderness. Some people question whether it was physically Jesus in the temple or was it a vision or was it in his mind that he was there. We are not very sure, but we can know that there was temptation that seemed so real at that point of time. அவர் வந்து சரீர ரீதியிலே அந்த தேவாலயத்திற்கு கொண்டு போகப்பட்டாரா இல்லை கற்பனை அளவிலே அந்த சோதனை அனுபவித்தாரா சிலர் குழம்பி இருக்கிறார்கள் அது நமக்கு அவ்வளவு முக்கியமான காரியம் இல்லை அந்த சோதனை இருந்தது அந்த சோதனை இயேசு கடந்து சென்றார் ஹி வென்ட் த்ரூ த டெம்டேஷன் அண்ட் வேர் இட் டேக்ஸ் பிளேஸ் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் த பைபிள் சேஸ் ஹி வாஸ் டேக்கன் டு த ஹோலி சிட்டி பரிசுத்த நகரத்திற்கு அவர் கொண்டு போகப்படுகிறார் அந்த பரிசுத்த நகரத்தின் பேர் எருசலேம் ஜெருசலேம் ஆனால் அந்த எருசலேமிலே அவ்வளோ பெரிய இடத்திலே அந்த எருசலேமில் ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது இப்போ நீங்கள் கேஎலுக்கு கூட்டிகிட்டு வந்தா யாராவது விருந்தாளியை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா எங்கே கூட்டிகிட்டு போவீங்க என்னங்க இந்த டவரை விட்டால் வேறு டவர் நமக்கு தெரிய மாட்டேது பாருங்கள் கேஎல்சிசி கூட்டிகிட்டு போவோம் கேஎல் டவர் கூட்டிகிட்டு போவோம் வேறு எங்கே மியூசியம் நகரெல்லாம் கூட்டிகிட்டு போவோமா அவங்க தூங்கிடுவாங்க போல அப்போ நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம் அப்போ பிசாசு என்ன செய்கிறான் இயேசுவை ஒரு முக்கியமான நகரத்திற்கு அந்நாட்களில் இருந்த முக்கியமான நகரம் எருசலேம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிட்டி டியூரிங் த டைம் வாஸ் ஜெருசலம் அண்ட் விதின் ஜெருசலம் த வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன் விச் வாஸ் த டெம்பிள் அங்கே தேவ ஆலயம் இருந்தது அது முக்கியமான ஒரு இடம் அநேகர் வந்து கூடுகிற ஒரு இடம் எருசலேமுக்கு அநேகர் வருவார்கள் மற்ற நோக்கங்களோடு வியாபார காரியங்களோடு வருவார்கள் ஆனால் தேவாலயத்தில் தேவனை ஆராதிக்கும்படியாய் வருகிறவர்கள் அநேகர் There are many who come to worship God in the temple. There are many who come to do various things in Jerusalem. But temple is a place of worship where people come. And then the Bible says he takes him to a particular location in the temple. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த தேவாலயத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அங்கே கொண்டு போகப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தமிழிலே உப்பிரிகை என்று சொல்லப்படுகிறது உப்பிரிகை என்றால் என்ன தமிழில் அர்த்தம் உயரமான ஒரு இடம் Alright? In some translations you find the highest point of the temple. This is disputed. In various ways anega karyangal idu inda kurippitta eda enga irukum devalayama illa devalayathai sutri irunda complex anda mukkiyamaana idathile uyaramaana idathileya so it is a disputed thing but what is important here he is taken to Jerusalem to the temple to the pinnacle of the temple because the temple was the centralized location of worship in Jerusalem the holy city parisutha nagarathile idu mukkiyamaana oru idam irundathu ஆனா அந்த உப்பிரிகை என்று சொல்லும் பொழுது when you refer to the pinnacle it has been found in research அவர்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதிலே பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய வலது புறத்தில் ஒரு கல் அங்கே இருக்கிறது
அந்த கல்லிலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால் the place to blow the trumpet. Trumpet என்ன சொல்வீங்க வார்த்தையை மறந்துட்டே பாருங்க. எக்காலம் ஊதப்படுகிற இடம் என்று அந்த தேவாலயத்திலே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இருந்தது. There was a particular location where the trumpet was blown in the temple. The temple pinnacle has been discovered to be that location where the priest blew the trumpets to announce the Sabbath and the start of festival days. அப்போ ஓய்வு நாள் ஆரம்பிக்கும் பொழுது ஆசாரியர் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு போய் நின்று அந்த எக்காலத்தை ஊதுவார்கள். எக்காலம் ஊதப்படும் பொழுது எல்லாரும் பார்ப்பாங்க, ஓ ஆசாரியர் ஊதிட்டாரு, முக்கியமான ஓய்வு நாள் ஆரம்பிக்கிறது, இல்லை முக்கியமான ஒரு பண்டிகை ஆரம்பிக்கிறது. இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் இஸ் கோயிங் டு பிகின், த சாபத் இஸ் கோயிங் டு பிகின். எவ்ரிபடி லுக்ஸ் அப் டு சீ அட் த லொக்கேஷன், டு சீ த ப்ரீஸ் ப்ளோயிங் த ட்ரம்பெட். And during that time, there was a very popular prophecy, not biblical prophecy, but a prophecy among the Jews. Anega yudargal mathile oru thirkadarisanam irundathu. Idu vedathin adipadaiyana oru thirkadarisanam alla. Ana yudargal mathile romargalale thaakkapatta andha soolnalaiyile avargalukkulla oru aase, mesiya varuvaar. They had an expectation, the Messiah will come, our Savior will come. And the expectation was very specific that the Messiah will appear on this temple pinnacle. In the devalayathin uppurigayile mesaya vandu ange velipaduvar endra oru edirpaarpu irundathu. Appa pisasu indha theerkadarisana edirpaarpu avan arindirundhan. The devil knew and Jesus also knew that expectation during that context. அந்நாட்களில் இருந்த இந்த எதிர்பார்ப்பு இயேசுவும் அறிந்திருந்தார், பிசாசும் அறிந்திருந்தார். அப்ப இந்த பிசாசு அறிந்திருந்த இயேசு அறிந்திருந்த இந்த சோதனை அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு போகப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். And then he is taken up there. See in Joel chapter 2 verse 1, he says, blow the trumpet in Zion. Sound the alarm on my holy hill. Let all who live in the land tremble. For the day of the Lord is coming, it is close at hand. Vasiyungal Sionile Yekkalam oodungal Yen parisutha parvathathile Echirippin sathamidungal Desathin kudigalellam Thathalikka kadavargal Yeninil Karthrudaiya naal varugirathu. அது சமீபமாயிருக்கிறது. The blowing of the trumpet refers to the coming of the Holy One. பரிசுத்தர் கர்த்தர் வருகிறவருடைய வருகை குறித்து அது பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த குறிப்பிட்ட இடத்திலே பிசாசு இயேசுவை கொண்டு நிறுத்தி தாளகுதியும் என்று சொல்லும் பொழுது he says jump down, jump down, and you, the angels, when they carry you, you will be popular. You will be acknowledged as the Messiah. Neer Messiahvaga ummai yetrukolvargal thoodargal ummai yendikollum boludhu neer prabalamavir ellarumai paarpargale. Everybody will see you. Temptation very easy way to become Messiah. Sulabamana valiyile Messiahvaga aagura oru sodhanai. சுலபமான வழியில ஒரு காரியத்தை அடையும்படியான ஒரு சோதனை. A temptation to get something in a very easy manner. சுலபமா சீக்கிரமா அடைஞ்சிடலாம், கஷ்டப்பட தேவையில்லை, போராட தேவையில்லை. ஏன் சிலுவை? Why go through the cross when you can get it easy this way? ஏன் சிலுவையின் வழியிலே நாம் செல்ல வேண்டும்? இந்த வழியாக சுலபமாக நாம் கடந்து செல்லலாம். அப்ப அங்கு நின்று ஜனங்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு இடம். It's a location where you can see all the people, and the people, when you blow the trumpet, they can also see you. And imagine that temptation to be popular in that context. But somehow Jesus overcomes that temptation. இயேசு அந்த சோதனையை அவர் மேற்கொள்கிறதை பார்க்கிறோம்.
இதை எப்படி மேற்கொள்கிறார் அந்த சோதனை குறிப்பாக எப்படி வருகிறது என்று நாம் கவனிக்கும் பொழுது in Matthew chapter 4 verse 6 we find this. He says the devil comes and says again. முதலாவது சோதனையிலும் இதே வார்த்தையை பயன்படுத்தி அவன் ஆரம்பித்ததை பார்க்கிறோம். In the first temptation you find the devil using the same sentence once again because it is very closely connected to Matthew chapter 3 verse 17. மத்தேயு 3:17 வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இதோ என் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். A voice from heaven, a voice from God the Father came down and was spoken out. And that voice said, Behold, this is my beloved son in whom I am well pleased. அந்த வார்த்தை தான் அவரை பலப்படுத்தின வார்த்தை. That is the word that strengthened him. Sometimes the word of God becomes just meaningless for many of us. அநேகருக்கு அந்த வார்த்தை ஒரு வசனம் வரும் பொழுது அது ஏதோ வாசிக்கிற வார்த்தை எல்லாம் பழக்கமாயிருச்சு, இதெல்லாம் நமக்கு மனப்பாடமாயிருச்சு, அதோடைய அர்த்தம் தெரியாமல் போய்விடுகிறது. ஒரு சகோதரி இன்னைக்கு காலையில் நாங்கள் ஜெப ஓய்வுக்கு போயிருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஆண்டவரினோடு பேசின வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எனக்குள்ள அப்படியே ஒரு பலன் வந்தது. Hallelujah. Her sister was saying this morning when we had our prayer retreat. She said, the Lord spoke to me and says, I will never leave you nor forsake you. That word may seem something very so common for many of us, but for her, it was God speaking. The word of God that was strengthening. அவர்களை பலப்படுத்தின, அவர்களை உற்சாகப்படுத்தின அந்த வார்த்தை. அப்ப இயேசுவுக்கு பிதாவினுடைய சத்தம், இதோ என் நேசகுமாரன், இதோ என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். அந்த உறுதி, அந்த வார்த்தை, வார்த்தையே போதும். அந்த வார்த்தை மாறாது. சொன்னவர் மாக்கு மாறாதவர். He who promised is faithful. What he has done, what he has said, he continues to do. Can we hold to the word of God and be anchored in the word of God? Jesus was anchored, and that is the same temptation. அந்த சோதனையை தான் மத்தேயு 4:6 வாசிக்கிறோம். Matthew chapter 4 verse 6 it says, If you are the son of God, are you the beloved son? Is God pleased with you? That is the question behind that. இதோ நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீ உண்மையா தேவனுடைய குமாரனா, தேவன் உன்னில் பிரியமா இருக்கிறாரா, Is God pleased with you? So the question is that if you are the son of God, he said, throw yourself down, for it is written, he will command his angels concerning you, and they will lift you up in their hands so that you will not strike your foot against a stone. Vasika ketpom anal thalagudiyum yeninil tammudiya thoodargalukku உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது. இயேசு முதல் சோதனையை மேற்கொள்ளும் பொழுது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். இப்ப இயேசுவின் இடத்துல இவனுடைய சோதனை, இரண்டாவது சோதனை எப்படியாய் விரும்புகிறது? The tempter again questions God's voice which affirmed Jesus as the beloved son. It is questioning and it is very difficult in that moment where you feel so helpless. You feel so helpless. பலவீனமான நிலையிலே, தாக்கப்பட்ட சூழ்நிலையிலே, வியாதி, கஷ்டம், போராட்டம், பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்புவது கடினம், கஷ்டம். It is very difficult to believe and trust in the word of God when we are in turmoil. எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது, கஷ்டமா இருக்கு, சூழ்நிலை தெரியுது. The situation and the circumstances seems to be overwhelming that we cannot go back to the word of God and trust him. Avara namba mudiyala. Neer devunudaiya kumarane aanal, if you are the son of God. But Jesus knows he is the son of God.
He's been affirmed. He's been confirmed. The Spirit of God confirms that within him. அவருக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் அதை மீண்டும் மீண்டுமாய் உறுதிப்படுத்துகிறார். உன்னுடைய சூழ்நிலையில் நீர் இன்னும் தேவனுடைய குமாரன் தான். நீ இன்னும் தேவ பிள்ளைதான். ஆவியானவர் நமக்குள் சாட்சி கொடுக்கிறார். The Spirit of God testifies within us that we are children of God. அது சூழ்நிலை கண்டு மாறல. நம்முடைய அதிகாரம், நம்முடைய நிலை தேவனிடத்திலிருந்து பெற்ற அதிகாரம். It is an authority that we receive from God. நாமலா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசு கொடுத்து வாங்கினது இல்லை. ஏசு சிலுவையிலே மறித்து நாம் அவர் மூலமாய் பெற்ற பாக்கியம் ஒரு உறவு. The relationship that we did not earn but rather given through Jesus as he died and rose again, and through him we become children of God. நம் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறோம். இப்போ இந்த இரண்டாவது சோதனையிலே பார்க்கும் பொழுது பிசாசானவன் முதல் படியில தோற்று போனதுனால இரண்டாவது படிக்கு போகிறான். ஆனால் இந்த இரண்டாவது பகுதி ரொம்ப விசேஷமான ஒரு பகுதி. He goes, he ups the ante in the sense, he ups the level. Now he goes to level 2 and he says, you can quote scripture, I also can quote scripture. நீங்க மட்டும்தான் வசனம் தெரிஞ்சவங்களே, எனக்கும் வசனம் தெரியும். எந்த வசனத்தை அவன் உச்சரிக்கிறான், அதை அறிக்கை செய்கிறான் என்று சொன்னால், சங்கீதம் 91 11 வசனம், 12 வசனம், Psalm 91 verses 11 and 12, he says, for he will give his angel charge concerning you. தாளகுதியும், jump down. Why you can jump down, you know? ஏன் நீர் தாளகுதிக்க முடியும் என்றால், I will give you a scripture quotation to do it. I will give you a Bible promise to do this. He will give his angels charge concerning you to guard you in all your ways. They will bear you up in their hands so that you do not strike your foot against a stone. வாசியுங்கள். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் அவர்கள் உன்னை உங்கள் தன்னை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பிசாசுக்கு பைபிள் தெரியுமா? தெரியும். விசுவாசிக்கு பைபிள் தெரியுமா? ஐயோ, பிரச்சனை இல்லை. நம்முடைய எதிரிக்கு நம்முடைய வேத வசனத்தை அதிகமாக தெரிஞ்சா நமக்கு தான் பிரச்சனை. If the devil knows more of the word of God than believers, then we have a problem. And that is the problem. But the temptation, he says, is Jesus, jump down. The angels will lift you up and everybody will see you. எல்லாரும் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? இந்த நபரை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. யாருக்கு தெரியும் அவருடைய பேர் என்ன? கிறிஸ் ஏஞ்சல். நல்ல பேர், கிறிஸ்துவ பேர் மாதிரி இருக்கு. ஆனால் அவர் வந்து மாயவித்தைக்காரர்னு சொல்லக்கூடும். Alright, he's a magician or illusionist as it is. He can float. அதை பார்க்குறவங்க wow, wow. நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்ல பிரபலமாக இருக்கிறாரு. அண்ட் தட்ஸ் த சேம் டெம்டேஷன். He said, Jesus, if you can float, if you can do it for a show, show காமிச்சிங்கன்னா நீங்களும் ஃபேமஸ் ஆயிடுவீங்க. தாளகுதியும், தேவ தூதர்கள் உண்மை வந்து ஏந்தி கொள்வார்கள். கம் அண்ட் ஜம்ப். இஸ் சேயிங் கம் அண்ட் பி இம்பார்ட்டன்ட், கம் அண்ட் பி லிஃப்டட் அப். இதோ உன்னுடைய உண்மை ஆண்டவரே, இயேசுவே, நீர் முக்கியமானவராய் உன்னை மாற்ற விரும்புகிறேன். டூ திஸ் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் அஸ் ஐ சே டு யூ. நான் சொல்லுகிற வண்ணமாக கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறேன். அப்போ இதை பார்க்கும் பொழுது நாம் முக்கியமானவர்களாக இருக்கணும் என்ற அந்த உள் ஆசை அநேகருக்குள்ள, இல்லை பொதுவாக எல்லாருக்குள்ள இருக்கக்கூடும் என்று சொல்லலாம். Many of us have this desire, and I can go to the extent to say most of us may have this desire to be important, to be significant, to be placed up somewhere. முக்கியமான இடம், முக்கியமான நிலையில நாம் இருக்கணும். இதே சோதனை தான் ஏதேன் தோட்டத்திலும் வந்தது. This is a similar temptation that also came in the Garden of Eden. He comes and puts the word of God, but he is very good at manipulating the word of God. வசனம் தெரியும் பிசாசுக்கு, ஆனால் வசனத்தை
புரட்டி குழப்பி சொல்கிறதுல அவன் திறமைச்சாலை. நமக்கு வசனமே தெரியலனா குழம்பிடுவோம், நம்மளை புரட்டிடுவோம். அவங்க வந்து நம்மளை வந்து நல்லா டீச் பண்ணி கைட் பண்ணி அவனுடைய சீஷனாய் மாற்றி விடுவான். இஃப் யூ ஆர் நாட் கேர்ஃபுல் வி கேன் பிகம் த டிசைபிள் ஆஃப் த டெவல், கன்ஃபியூஸ்ட், கன்ஃப்ளிக்டட், நாட் ஷுவர், அண்ட் தென் வி ஆர் லெட் அஸ்ட்ரே. பி வெரி கேர்ஃபுல். And this was the initial temptations in the Garden of Eden in Genesis chapter 3 verse 1. He says, indeed, has God said, you shall not eat from any tree of the garden? ஒரு மரத்தை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அவன் என்ன சொல்றான், எல்லா மரத்துலேருந்து கனி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆனால் 5வது வசனத்தில் சொல்கிறார், அது சுருக்கமாய் பார்ப்போம். Just summary, we are not going to detail. And he says, for God knows that in the day that you eat from it, your eyes will be open and you will be like God. What is the temptation? You will be like God. You will become important. You will become significant. நீ தேவனை போல் இருப்பாய். 5வது வசனத்தை வாசிக்க, நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் அறிந்து, you will become like God, தேவர்களை போல இருப்பீர்கள். அந்த ஆசை வருது, ஏன் கடவுளை சாரணும், நான் கடவுள் ஆயிட்டா? If I become God, demigod, little God, as it is, the new age movement is about that. The new age movement என்று ஒரு போதனை நாட்களிலே உண்டு. நீதான் கடவுள், யூ ஆர் காட், யூ கேன் ரீச் த பொட்டன்ஷியல் ஆஃப் காட், யூ டோன்ட் நீட் டு டிபெண்ட் ஆன் காட், யூ டோன்ட் நீட் டு பிலீவ் இன் காட். நீ தேவனை விசுவாசிக்க வேண்டியதில்லை, தேவனை தேடவில்லை என்றதில்லை, நீ தேவன், நீ உன் வாழ்க்கைக்கு கடவுள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு போதனை நாட்களிலே உலகத்தில் பார்க்கிறோம், யூ ஆர் இம்பார்ட்டன்ட். எனக்கு நெருங்கிய சொந்தக்காரர் ஒருத்தர் கூட அப்படிதான், அவரோட உட்காந்து பேசினா நமக்கு தலைவலி எடுத்துரும், அவர் தான் கடவுள்னு சொல்லுவார். அவரோட போதிக்க ரொம்ப கஷ்டம், எஸ்பெஷலி தண்ணி போட்டு தான் ரொம்ப பேசுவார் அந்த மாதிரி. அப்போ தான் அவருக்கு ஃபயர் அபிஷேகம் வரும் போல உள்ளுக்குலேருந்து. அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவார். He will claim to be God, and especially when he is drunk, he will be more convicted with his conviction that he is God. நான் தான் கடவுள். அவருடைய போதனைகள் குருக்கள் இருக்கிறார்கள். அப்போ த டெம்டேஷன் இஸ் டு பி த காட் on the throne in our lives, to be in control, to be important, to be significant, to be God. But am I trying, Karen Ehman endra inda sagodari solgira oru vaarthai, oru kelvi. Karen Ehman says this, she asked this question, am I trying to be godly or am I trying to be God? Naan deva bhakti ullavana irukkumbadiyai virumbugirena, இல்ல நான் தேவனா இருக்கும்படியாய் விரும்புகிறேனா? I want to be in control of my life. I want to be successful. நான் சாதிக்கணும், நான் அடையணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். அதுல அதிகமாய் பார்க்கும் பொழுது என்ன வருகிறது? 1 யோவான் 2:16 வாசிக்கும் பொழுது, in 1 John 2:16, ஜீவனத்தின் பெருமை, the boastful pride of life. ஜீவனத்தின் பெருமை அங்கிருந்து உண்டாகுகிறதை நாம் பார்க்கிறோம். To be seen and to be important, pride of life. அப்ப அந்த சோதனை தான் அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். And the summary of this temptation is, it's about me. நான், என்னது? நான், நான் முக்கியம், நான் முக்கியமான ஒரு நபர், நான், நான், நான். இட் இஸ் அபவுட் மீ, மீ, மீ. மீ பிகம்ஸ் த மோ இம்பார்ட்டன்ட். வி ஆர் நாட் வில்லிங் டு டினாய் அவர் செல்ஸ். தன்னை தான் வெறுத்து என்ற வார்த்தை பிடிக்காத. எப்படி நான் வெறுக்கிறது? என்ன நான் அதிகமாக நேசிக்கிறேன்? ஐ லவ் மை செல்ஃப். லவ் யுவர் செல்ஃப் அஸ் யூ லவ் யுவர் நேபர் அஸ் யூ வுட் லவ் யுவர் செல்ஃப். பட் வி டோன்ட் லவ் நேபர், வி டோன்ட் லவ் காட், வி லவ் அவர் செல்ஃப்ஸ். சுயநலமான ஒரு வாழ்க்கை,
to love ourselves and to make ourselves to be important. Na mukhyama irukano. Yosithu paarenga andha aasa iruka andha enno varuda en per yen ivanga announce pannala iniki yosichirukroma illa namma nallavanga mannikana adutha varam vera sabaila na poi panna prasangam inga seri varamadudhu ella nallavangala irukrom ana yosithu aarangindu paarkumbodhu namakkulla or aasa varum என் பேர் ஏன் வரமாட்டுது என் பேர் ஏன் கூப்பிட மாட்டாங்க எனக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்க மாட்டுது the desire to be important the desire to be significant the desire to be wanted நான் இல்லாம ஒண்ணு நடக்காது நான் இருந்தாதான் நடக்கும் நான் again it is about me the danger jump down be important be popular publicity everybody must look at us சொல்லுகிறாரு அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் John the Baptist says he must increase I must decrease but if John the Baptist wanted to be important he would have never introduced Jesus to others he would have kept his disciples to himself but he's realized I am not important எனக்கு பின் வருகிறவர் அவருடைய பாதரட்சை கழுட்டுவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை நான் பாத்திரன் அல்ல ஐ எம் நாட் வர்தி டு அன்டை தி சாண்டல்ஸ் தி சோல்ஸ் ஆஃப் தி சாண்டல்ஸ் ஐ கேனாட் அன்டை ஐ எம் நாட் வர்தி ஹி ஹம்பிள்ஸ் ஹிம்செல்ஃப் சி தி டெம்டேஷன் இஸ் டு பி இம்பார்ட்டன்ட் இட் இஸ் அபவுட் மீ அண்ட் ஹியர் ஒன்ஸ் அகெய்ன் ஐ ரிமெம்பர் ஐ செட் தி வேர்ட் ஆஃப் காட் It's not something that is known or supposed to be known by believers. Viswasigalukku maatrame deva vaarthai therindadalla. Pisasukkum theriyum. Alright? Pisasukkum theriyum. Appa pisasu devanukku bayapadraana? Solunga. Does the devil fear God? Yaakob 2:19 solugirathu. You believe that God is one. Enna vasanam vaasinga? Yaakob 2:19. You believe that God is one. Vasinga. Devan oruvar undu endru viswasikkirai. Viswasikkiringala? Devan oruvar irukkirar nu nambrungala? Praise God. Nambrom. Adarku piragu vasanam solugirathu. Nallathu. Pisasugalum nalla viswasi thana. பிசாசும் தேவனை விசுவாசிக்கிறார்கள் demons also believe in the existence of God there is a God தேவன் என்பவர் உண்டு ஆனால் இந்த தேவனை பார்த்து என்ன செய்கிறார்களா நடுங்குகிறார்கள் in some translations you find shudder in some translations you find tremble they believe in God and they fear God இன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ளே பயம் இருக்கா தேவ பயம் இருக்கா அலட்சியம் அலட்சியம் Do we really fear God? Not really. We use God, not really fear God. But what is the difference between the fear of God that we have and the fear of God that demons have? நமக்குள் இருக்கிற தேவ பயத்திற்கும் பிசாசுக்கு இருக்கிற தேவ பயத்திற்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்களேன் ஒபீடியன்ஸ் அவன் தேவனுக்கு கீழ்படியவே மாட்டான் பயப்படுவான் கீழ்படியவே மாட்டான் ஆனா யாக்கோபு 4:7 சொல்கிறது சப்மிட் தேர்ஃபோர் டு God and resist the devil because the devil can never submit to God he refused to submit to God that is why he became the fallen angel or the devil பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு முன்பே தேவனுக்கு கீழ்படியுங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்ப தேவனுக்கு கீழ்படுகிற அந்த கீழ்படிதல் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் அப்ப தேவ பயம் தேவனுக்கு கீழ்படுகிற ஒரு பயமாய் மாற வேண்டும் The fear of God must become a fear that submits to God. What he says, we do. But the devil in the opposite cannot submit to God. He fears God. He fears the final punishment. கடைசியிலே அவனுக்கு இருக்கிற அந்த தண்டனை குறித்து அவன் பயப்படுகிறான் கடவுளுக்கு விரோதமாய் செயல்படுகிறான் ஆனால் கடவுளுக்கு கீழ்ப்படிய மாட்டான் தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டான்
ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் உண்மையை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் பிசாசு தான் நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கிறான். பிசாசு தான் நம்மளை ஓட ஓட துரத்துறான், நம்ம அவனை ஓட ஓட துரத்தலை. வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பட் வி ஆர் பீங் சேஸ்ட் அண்ட் டார்ச்சர்ட் பை த ஈவல் ஒன் பிகாஸ் த ப்ராப்ளம் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் லெவல். வி ரிசிஸ்ட் காட் ஆர் ரதர் வி ரிசிஸ்ட் காட் அண்ட் ரிசிஸ்ட் த டெவில். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு எதிர்த்து இருக்கிறோம், நமக்குள்ள கீழ்ப்படியாமை வருகிறது. டிஸ்ஒபீடியன்ஸ் கீழ்ப்படியாமல் வரும்பொழுது எப்படி தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது? அப்ப பிசாசுக்கு வசனம் தெரியுமா? தெரியும். Thus the demon, the evil one, know the word of God. William Shakespeare says in the Merchant of Venice, he says, the devil can cite scripture for his purpose. The devil can cite or quote scripture for his purpose. It is true. அவன் வசனத்தை அறிக்கை செய்ய முடியும், ஆனால் அவனுடைய நோக்கத்திற்காக வசனத்தை அறிக்கை செய்வான். நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், பகுத்தறிவு வேண்டும், தேவ அறிவு வேண்டும். The devil can cite scripture for his purpose, so we must be wise, discerning about the word of God. What is the word of God? ஒருத்தவங்க வந்துட்டு சொல்றாங்க, பைபிள்ல 69 புத்தகம் இருக்கு. என்ன சொல்லுவோம்? அப்படியா பிரதர், எங்க டீச்சர் தண்டி ஸ்கூல் டீச்சர் ராங்கா சொல்லிட்டாங்க. என்ன நினைக்கிறோம்? நம்ம கற்றுக்கொள்றது நமக்கு உறுதியா தெரியல. We are not confident with our own understanding of scripture. Let me give you an example in a short moment. And he says here, knowing the Bible is one thing. Knowing some information in the Bible is one thing. வேதத்தில் இருக்கிற சில கருத்துகள், வேதத்தில் இருக்கிற சில வசனங்களை அறிந்து கொள்வது ஒன்று. ஆனால் வேதத்தை எழுதினவர், வேதத்தை நாம் கற்றுக் கொடுக்கிறவர், வேதத்தை கொடுத்தவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை சம்பந்தமாக யோவான் 5:35 வாசியுங்கள். ஜான் சாப்டர் 5:35 இன் இங்கிலீஷ் அண்ட் இன் தமிழ் ப்ளீஸ். ஜான் பழைய ஏற்பாடில் இல்லை, புதிய ஏற்பாடில் தான் இருக்கு, கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். Yes. யோவான் எத்தனாம் அதிகாரம்? 39 வாசிங்கள். ஓகே, அது சரியா வாசிங்க, மன்னிக்கணும். 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. Many of us may be very lacking in scriptural knowledge, but there are also those who are very good in scriptural knowledge. Bible knowledge quiz வச்சா 1-1 தாங்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிறவர்களே. அதுதான் வசனம் சொல்லுகிறது. நீங்க in English you study the scriptures diligently because you think that in them you have eternal life. ஆனால் வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள், வாசியுங்கள், பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆனால் 40th வசனம் என்ன சொல்கிறது? Verse 40 says, வேதம் யாரை காண்பிக்கிறதா? இயேசுவை காண்பிக்கிறது. The Bible teaches us about Jesus, not facts about Jesus, but to know the person Jesus. இயேசுவாகிய அந்த நபர், அவர் தேவன் என்று அவரிடத்தில் வரும்படியாக கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் 40th வசனம் சொல்லுகிறது, yet you refuse to come to me to have life. வாசியுங்கள், அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர மனதில்லை. Knowledge of the word
must lead us to the God of this world. Veda arivu inda vedathai ezhudinavarada devan edathila namai kondu sellanum ivar arindu kollanum கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், சண்டே ஸ்கூல்ல பரிசு வாங்குறதுக்காக மனப்பாடம் பண்ற நாட்கள்லாம் போதும். Right? Enough of the days when we memorize scripture to win prizes. We are memorizing scripture, meditating on scripture to know the God of this world. இந்த வசனத்தை சொல்லுகிற இந்த தேவனை நான் அறிந்து கொள்ளணும், இந்த நல் மேய்ப்பரை நான் கற்றுக்கொள்ளணும். I want to know him. I want to go closer. So don't become stagnant where the evil one has become stagnant. He does not submit to God. He does not seek this God. He uses the word of God. தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறான், ஆனால் தேவனை அறியாமல் தேவனிடத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கிறான். ஒரு உதாரணம், alright, I give you one example. இதை குறிப்பு எப்பொழுது வாசிக்க வேண்டாம். I just give you one example. Mark chapter 6 verse 22. ஓகே, மார்க் 6:22 உங்கள்ட்ட சொல்கிறேன், வாசிக்காதீங்க இப்போதைக்கு, பைபிள் திறக்காதீங்க. ஐ கிவ் யூ அ ப்ராமிஸ், இதை குறித்து ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணுறேன். பைபிள் சேஸ், ஆஸ்க் மீ ஃபார் வாட் எவர் யூ வாண்ட் அண்ட் ஐ வில் கிவ் இட் டு யூ, ஈவன் ஹாஃப் ஆஃப் மை கிங்டம் ஐ வில் கிவ் இட் டு யூன்னு பைபிள் சொல்லுகிறது. நீங்களும் ப்ரைஸ் த லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கிறது பாஸ்டர், அருமையான வசனம் பாஸ்டர், எனக்காக ஜெபிங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. நல்ல வசனம் தானே? ஆஸ்க் வாட் எவர் யூ வாண்ட் அண்ட் ஐ வில் கிவ் இட் டு யூ. நல்ல வாக்கு தத்துவமான வாஸ்தர் பசன பாஸ்டர், இதை நான் மனப்பாடுறேன் பண்ணுறேன் பாஸ்டர். ஆனால் அதோடைய சூழ்நிலை, அதோடைய கான்டெக்ஸ்ட் கவனிக்கணும். இப்போ திறந்து பாடிங்க, இப்போ திறந்து பாடிங்க. நவ் ஜஸ்ட் லுக் அட் த ஸ்கிரிப்சர், தி ஹோல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் இட், வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ த வேர்ட் ஆஃப் காட் ஆஸ் த வேர்ட் ஆஃப் காட் விதின் இட்ஸ் ப்ராப்பர் கான்டெக்ஸ்ட். இது யாரு யாருக்கு சொல்லுகிறதுன்ற முதலாவது பார்க்கணும். Who is it spoken about and who is speaking this promise or making this promise is also crucial. We can take scripture out of context and apply and think, wow, God has spoken to me. Dangerous. Masinger. And when the daughter of Herodias herself came in and danced, she pleased Herod and his dinner guests, and the king said to the girl, ask me. ஏரோது சொல்லுகிற வார்த்தை தேவன் சொன்னார்ன்ற அறிக்கை செய்யக்கூடாது. பைபிள் படித்தேன் பாஸ்டர், ஏரோது வந்து தான் கடவுள் ஜீசஸ் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் அப்புறம் புரட்டி பார்ப்போம். இட் இஸ் த வேர்ட்ஸ் ஆஃப் ஹெரஸ், ஆஸ் மீ ஃபார் வாட் எவர் யூ வாண்ட் அண்ட் ஐ வில் கிவ் இட் டு யூ, ஹி சேஸ் டு த டாட்டர் ஆஃப் ஹெரோடியஸ். அந்த விபச்சார வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கைக்கு இது ஒரு வாக்குத்தத்தமாய் போகிறது. இது கர்த்தருடைய வசனமாய் பிசாசு உங்களிடத்துல சொல்லலாம். The word of God can come to you like this, very manipulative, confusing. It is important to know the word of God as it is. Vaasthi mudichirungama. Sandosha padathinal appozhudhu raja siru pennai nokki unakku vendiyadai innidathil kel. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறாரென்று சொல்லி நம்மளை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. ஜாக்கிரதை. லுக் அட் த வேர்ட் ஆஃப் காட். வாட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் சேயிங் டு அஸ்? வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட்? அப்போ வேத அறிவில் நாம் வளரணும். வி மஸ்ட் க்ரோ இன் த நாலேஜ் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட். டோன்ட் பி டிசீவ்ட், டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட். ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பிசாசு நிற்கிற சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆமாம், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். ஏவாள் இன்னொரு வசனத்தை கூட்டி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தொடவும் கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார்னு கூட்டி சொல்லிடுவாங்க. ஒருவேளை ஆதாம் பயமூத்துறதுக்காக சொன்னாரா நமக்கு தெரியல, ஆனால் வசனத்தை கூட்டி சொல்லுகிற ஒரு பிரச்சனையும் இருக்கு. த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஆடிங் ஆன் டு ஸ்கிரிப்சர், த டீமன் கம்ஸ், த டெவல் கம்ஸ், சேட்டன் கம்ஸ் அண்ட் சேஸ், டிட் காட் சே யூ கேனாட் ஈட் ஆஃப் எனி ஃப்ரூட் ஆஃப் த ட்ரீ இன் த கார்டன்? எஸ் எஸ் யூ சே கேனாட் ஈட் அண்ட் யூ கேனாட் டச் ஆல்சோ, கேனாட் டச். ஹி ஆட்ஸ் ஒன் மோ, பி கேர்ஃபுல். Understand scripture as it is, because the demon, the devil, is very deceptive. பயங்கரமாய் வஞ்சிக்கத்தக்கதாய் அவன் செயல்படக்கூடும். வசனத்தை கற்றுக்கொள்வோம். இன்னொரு வசனம், இது ஆங்கிலத்தில், God helps those who help themselves. தேவன் யாருக்கு உதவி செய்வாராம்? அவர்கள் தாங்களுக்கே தங்கள் உதவி செய்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்வார். ஆனால் இது பைபிளில் தேடி தேடி பார்த்தோம், நோ வெர்சஸ், நோ ஸ்கிரிப்சர் ரெஃபரன்ஸ். இதுதான் கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லி நம்ம அனுப்பிக்கிட்டு இருப்போம், இதை நம்பிக்கிட்டு இருப்போம்.
உதவி இல்லாதவர்களுக்கு பலவீனருக்கு உதவி செய்கிற ஆவியானவர். Alright? He is a spirit who helps us in our weakness, in our helplessness. உதவி இல்லை, உதவி அற்ற நிலையில் நமக்கு உதவி செய்கிறவர். அதுதான் வார்த்தை. அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தை கர்த்தருடைய வசனமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இயேசுவினுடைய மறுமொழி, பிசாசு சொல்கிறான் தாளகுதியும் தூதர்களுடனே பாதுகாத்து கொள்வாங்க, நீங்க ஃபேமஸ் ஆயிருவீங்க ஜீசஸ், யூ வில் பிகம் இம்பார்ட்டன்ட், யூ வில் பிகம் ஃபேமஸ். But Jesus responds in Matthew chapter 4 verse 7. Jesus answered him, it is also written. இன்னும் எழுதப்பட்டிருக்கிறதை நான் சொல்லுகிறான். இயேசு கை ஓங்கி அடிக்கல, ஓங்கி அடிச்சாரா பிசாச, எத்தனாரா குத்துனாரா, ரெஸ்லிங் பண்ணாரா, கெட்ட கெட்ட வார்த்தையில் ஏசினாரா, இதெல்லாம் நம்மள செய்கிறோம். பிசாசினுடைய சோதனை வரும்பொழுது, when the temptation of the evil one comes, he goes back to the word of God. He doesn't use the flesh. மாம்சத்தில் அவர் போராடலை. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை, போராட்டம் இல்லை. அப்போ அவர் மாம்சத்தில் அவர் போராடலை, ஆவியானவரோடு கர்த்தருடைய வார்த்தையோடு அவர் போராடுகிறதை பார்க்கிறோம். He uses the word of God in the spirit of God and he speaks and proclaims the word of God. He says, Jesus answered him, you think you know Bible, I also know, it is also written. It is also written, do not put the Lord your God to the test. Jesus responds to the devil from God's word in its proper contextual application. வாசியுங்கள். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரிச்சை பாராது இருப்பாயாக. Do not test the Lord. You shall not put the Lord your God to the test as you tested him at Massah. In Deuteronomy 6:16, Jesus quotes that scripture. இயேசு உபாகமம் 6:16 அவர் அதை அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை சோதித்த இஸ்ரவேல் ஜனத்தை போல நான் தேவனை பரிச்சை பார்க்க மாட்டேன். I will not test God like the people of Israel in the desert. I will not test God. He refuses to test God. He says, jump la, angels will protect you. But he says, I will not put the Lord to the test. Masingal pole ungal devanagiya kattarai parichai paradirupeergalaga. Indriki nam kattarai eppadi parichai paarkrom? How do we put the Lord to the test? Oru vaarthai irukirathu, இது ரொம்ப பிரபலம் வாலிபர்கள் மத்தியில், லிவ் டேஞ்சரஸ்லி. தமிழ் எப்படி சொல்லுவீங்க? அபாயமாய் வாழா, சாதிக்கணும் பா. இதெல்லாம் சும்மா இருந்துக்கிட்டு சர்ச்சுக்கு போய்கிட்டு போய் இது செய் அதை செய், நம்மளை வந்து தூண்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. லிவ் டேஞ்சரஸ்லி. வாய் கோடு சர்ச், ரீட் பைபிள், ரிவைவல் மீட்டிங்கில் போய் உட்காந்து பைபிள் ஸ்டடி கேட்டுக்கிட்டு வேற புதுசாக செய், புதிய காரியம் சாதிக்கணும். ட்ரை நியூ திங்ஸ், கோ அண்ட் அச்சீவ் நியூ திங்ஸ். அவர் லிவ் டேஞ்சரஸ்லி கேன் சம்டைம்ஸ் பி புட்டிங் காட் டு த டெஸ்ட். ஒரு உதாரணம், சில பேருக்கு காடி ஓட்டினா மெதுவாக ஓட்ட பிடிக்கவே பிடிக்காது. பயங்கரமாக ஓட்டினா தான் ஒரு ஃபீலே இருக்கும், காடி ஓட்டின மாதிரி ஒரு ஃபீலிங், அது மோட்டராக இருக்கட்டும் காடியாக இருக்கட்டும். ஆனால் இப்படி செய்யும் பொழுது என்ன செய்கிறோம்? தேவனை நாம் பரீட்சை பார்க்கிறோம். அவர் என்னை பாதுகாப்பா, நீ வேகமாக ஓட்டுப்பா, தூதர்கள் தான் பாஸ்தர் ப்ரே பண்ணிட்டார்ல, பிளஸ்ஸிங் பண்ணிட்டார்ல, காட் பாஸ்தர் ஆல்ரெடி ப்ரேட் ஃபார் யோர் கார், டோன்ட் வரி, ஒன்றுமே நடக்காது, நீ எவ்வளோ வேகமானாலும் ஓட்டு. அப்படியா? தேவனை நாம் என்ன செய்கிறோம்? பரீட்சை பார்க்கிறோம். வி ஆர் டெஸ்டிங் காட். இன் வாட் அதர் வேஸ் வி மே டெஸ்ட் காட், திஸ் மே பி ஒன் வே. பட் வாட் கேன் ஹேப்பன் இஸ் வென் யூ கெட் சமன், ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த 300 வெள்ளிக்கு நான் இங்க போவேன் ஆண்டவரே? Where do I go for this 300 ringgit? How do I make this payment? அப்பதான் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நான் மன்னிங்க, ஆண்டவரே சம்பாத்தியத்தை பெருக செய்யுங்க, ஏன் ஆண்டவரை சோதிக்கிறேன்? Why do we put the Lord to the test and get ourselves into trouble? ஏன் நம் பிரச்சனைகளிலே போய் மாட்டிக்கொள்கிறோம்? அப்ப நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவரை சோதித்து பார்க்க கூடாது. Do not put the Lord to the test.
ஆண்டவர் பரீட்சை பார்க்க வேண்டாம். பிசாசு நம்மை பரீட்சை பார்க்கும் பொழுது, சோதிக்கும் பொழுது அந்த பரீட்சையில் நாம் தோற்று போயிடக்கூடாது. So Jesus was tempted to popularity and to be the Messiah his own way via shortcut. என்ன வழி? குறுக்கு வழி. குறுக்கு வழி அநேக நேரத்தில் திருட்டு வழியாக இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரைட், குறுக்கு வழி அநேக வேளையில் திருட்டு வழி மூலமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வேலை தான். எவ்வளோ நேரம் வேலை? 5 minutes வேலை தான். 1000 கொடுக்குறேன்னு சொல்லுவான். ஓகேலா, ஒரு வாட்டி தானே, முயற்சி பண்ணி பார்ப்போம். யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் இந்த மாதிரி மாட்டிக்கொள்ளுகிறாங்க. பத்துகேஸ் பகுதியில் ஒரு சகோதரி சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களிடத்தில் சில நபர்கள், புதிய நபர்கள் சந்தித்து பேசி 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 அவங்க சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறோம். ஃப்ரீ டிக்கெட்னால யோசிக்கணும். என்னம்மா இந்த பிஸ்னஸில் இருந்தீங்களா? இல்லைம்மா, உங்களுக்கு நல்ல பத்திரிகை வாசிக்கிறதுனால அவங்களுக்கு தெரியுது. நீங்கள் அவங்கள தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆ, உங்களையும் கேட்டிருக்காங்க. ஆமாம், கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட். இங்கேருந்து சைனா போயிட்டு வந்துடணும். போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன பேக் கொடுப்பாங்க. பேக் போய் அங்கே கொடுத்துட்டு வந்துட்டான், அங்கேருந்து வரும்போதும் காசு கிடைக்கும். இவங்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க? நல்லா இருக்க வாய்ப்பு, நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாய்ப்பாக இருக்க, ஏன் மிஸ் பண்ணணும்? ஒரு வாட்டி போயிட்டு வந்தோடனே மாட்டலை, பிரச்சனை வரலை. இரண்டாவது முறை போயும் பிரச்சனை வரலை. ஏய், வெரி குட், நல்ல காசு வருது. சுலபமான வழி, ஷார்ட்கட் டு பிகம் பாப்புலர், டு கெயின் மணி, டு பிகம் சம்படி. குறுக்கு வழி, ஜாக்கிரதை. அதில் கடைசியில் மாட்டினாங்க, வெளியாக முடியல, வேதனை. டு நாட் டேக் ஷார்ட்கட்ஸ், சீக் த வே ஆஃப் காட். தேவனுடைய வழிகளை தேடுங்க, தேவனுடைய சித்தத்தை தேடுங்க. இயேசு மேசியா ஆவதற்கு குறுக்கு வழி இருந்துச்சு, அந்த வழி வேணான்ட்டார். அங்கேருந்து தாழ குதிச்சா தூதர்கள் வந்து தாங்க மாட்டாங்களா? நிச்சயமாக வந்து தாங்கியிருப்பாங்க. தாங்குவதற்கு கர்த்தர் அனுப்பியிருக்க கூடும். ஆனால் அவர் வேணாம், இந்த குறுக்கு வழி வேணாம், இந்த வழி வேணாம், ஆண்டவருடைய வழி வேணும். என் தேவன் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு வேண்டும். அது சிலுவையாக இருந்தாலும் ஜீசஸ் ரிஃப்யூஸ் டு டெஸ்ட் காட் அண்ட் ஃபாலோ த பாத் காட் ஹட் செட் ஃபார் ஹிம், நாட் ஷார்ட்கட், the cross. சுலபமான வழியில் இந்த சர்ச்சுக்கு போனால் இங்கே சரியாயிரும், அந்த சர்ச்சுக்கு போனால் அது சரியாயிரும், இந்த டாக்டருக்கு போனால் இது சரியாயிரும், மாற்றி 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 இல்லை. இயேசுவை பிடிச்சிக்கோ. ஹோல்ட் ஆன் டு ஜீசஸ், நாட் ஷார்ட்கட், நாட் திஸ் ஷார்ட்கட், பட் ஹோல்ட் ஆன் டு ஜீசஸ் அண்ட் த கிராஸ். சிலுவையை பிடித்து கொள்வோம். தன்னைத்தான் வெறுத்து தான் ஆகணும்னா தன்னைத்தான் வெறுத்து தான் ஆகணும். If we have to deny ourselves, that is the way to the cross, to deny ourselves. Thannai than verukkira andavare, enoda vaalkaiyila enna kaariyatha sari paduthanumo sari paduthuren. Appa prabalama maarano appdi nenachinga adu problem aayi maarum. Solunga, prabalama maarano nenachona adu namakku problem aayi maarum. Pakkathula kai kodutha avangala solunga, avanga neenga marandirukkoodadhu, avangalum marandirukkoodadhu. ஆல்ரைட், சீக்கிரமாக இரண்டு கேள்விகளை நாம் ஆராய்ந்து கவனித்து பேச போகிறோம். 3-4 பேர், ஆல்ரைட், 3 or 4 இன் அ குரூப். குவிக்லி ஐ வாண்ட் டு ஜஸ்ட் டிஸ்கஸ் திஸ் க்வெஸ்சன்ஸ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவு ஆர் வி டெம்ப்டட் டு ஃபுல்ஃபில் த டிசையர்ஸ் ஃபார் பப்ளிசிட்டி அண்ட் பாப்புலாரிட்டி இன் அவர் ஓன் லைஃப்ஸ். நம்முடைய சொந்த வாழ்க்கையில் பிரபலமாவதற்கு நம்ம என்னென்ன காரியத்தை செய்கிறோம்? அது ஊழியத்தில் கூட இருக்கலாம் தெரியுங்களா. இட் கேன் ஆல்சோ பி இன் மினிஸ்ட்ரி. பதவி, பொறுப்பு, நான் முன்னுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை நமக்குள்ளே இருக்கலாம். தேர் குட் பி அ டிசைர் இன் சைட் ஆஃப் அஸ், டேஞ்சரஸ். செகண்ட், வாட் ஆர் வேஸ் தட் வி கேன் விட் ஸ்டாண்ட் த மேனிப்புலேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட் பை த டெவல். பிசாசுனாலே கர்த்தருடைய வார்த்தையை அவன் புரட்டி குழப்பி சொல்லுகிறதை நாம் எப்படி அதற்கு எச்சரிக்கையாக இருக்க முடியும்? இரண்டு கேள்வி புரிஞ்சுச்சுங்களா? ஆல்ரைட், 3-4 பேர் எல்லாரும் பேசுகிற மாதிரி கூடிட்டீங்கன்னா நல்லது. ஆல்ரைட், கொஞ்ச நேரம். இந்த சோதனை இயேசு வசனத்தை சார்ந்து மேற்கொண்டான். He trusted on the word of God and he overcame
this temptation. And today we are tempted to seek to be our own little gods, to be successful in our own little ways. Nammudaiya sonda valigalile nam sadhikkano adayano ana ini jeevippadu naan alla yen valigal alla ennudaiya nenangal alla avarudaiya valigal avarudaiya ennangal adu kashtama irukum kashtama irukum vaalvukku sellum vasal idukkum romba kurukkamanadhu romba nerukkama irukum kashtama irukum paralogam sellum paada epdi dhaan irukum ana aanal kartharudaiya vali dhaan ennudaiya vali nu solranga. We seek the way of God, the things of God, the ways of God, the approach that God wants us to do. If it's the cross, let it be the cross. In conclusion, once again, James chapter 1 verse 12, Yaakobu 1 12 vasithu nam jabathodu mudippomaga. Blessed is the man who endures trial, for when he has stood the test, he will receive the crown of life which God has promised to those who love him. James 1:12 vasiyungal. Sodhanai sagikkira manushan baakiyavan avan uttaman endru vilangina pinbu kathar tammidathil anbu koorugiravargalukku vaakku thattam pannina ஜீவ கிரீடத்தை பெறுவான் மேற்கொண்டா ஜீவ கிரீடம். Alright, if you we overcome with the strength of God, we receive the crown of life. I want to encourage you to receive this crown of life together. அங்க நாம் சந்திக்கும் பொழுது பார்ப்போம். வருகிற வாரத்தில் தொடர்ந்து மூன்றாவது சோதனை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். It's coming Friday. We will look at the third temptation. Prayerfully come, read the scriptures and come. And may you experience the Lord speaking to you. நம்ம அப்படி எழுந்து நின்று ஜெபித்து முடிப்போம். Just stand. Let's pray. பரலோக தந்தையே, இந்த மாலை வேளையிலே எங்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய ஆண்டவரே சோதனைகள், இந்த சோதனை எல்லாம் மேற்கொள்ளும்படியான பலன் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை நினைவு மூட்டி அதை சரியாய் புரிந்து கொண்டு அதன் பிரகாரமாய் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எந்த விதமான கஷ்டத்தோடு உம்முடைய பிள்ளைகள் வந்திருந்தாலும் அந்த கஷ்ட சூழ்நிலை மாறட்டும். வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உம்முடைய தொடுதல் கடந்து வரட்டும். உம்முடைய தொடுதல் கடந்து வரட்டும். நான் என்ற அந்த மேட்டிமையான எண்ணம் சாகட்டும். இந்த நாளில் நான் என்ற அந்த எண்ணம் மறிக்கட்டும். தன்னை தான் வெறுக்கிற அந்த வாழ்க்கை உண்டாகட்டும். நான் அல்லப்பா, நீர் பெருகவும் நான் சிறுகவும் விரும்புகிறேன் என்று சொல்லி நாங்கள் செபிப்பதை மாத்திரமே அல்ல, வாழக்கிருபை செய்யும் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதமாய் குடும்பம் குடும்பமாய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆட்கொண்டு நடத்தும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய இரத்த கோட்டைகளாய் மூடி பாதுகாத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரமிடத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றொன்றில் அப்பத்தே எங்களுக்கு எடுத்து ஆறும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்று ரட்சித்து கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னுடைய முடிவுகளே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.